டிட்லி புயல் வலுவடைந்துள்ளது. ஒடிசா அருகே நாளை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள டெல்லி புயல் மேலும் தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை ஒடிசா மாநிலம் கோபால்பூருக்கும் ஆந்திர மாநிலம் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே 370 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்தார். எனவே மீனவர்கள் நாளை வரை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கும் வரும் 14ஆம் தேதி அரபிக்கடல் பகுதிக்கும் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களுக்கு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஒடிசா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒடிசாவில் உள்ள கஜபதி, கஞ்சம், புரி, ஜெகத்சிங்பூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை இன்றும் நாளையும் மூட ஒடிசா அரசு உத்தரவிட்டுள்ளது. புயல் காரணமாக உயிரிழப்பு ஏதும் ஏற்படாமல் இருக்க ஒடிசா அரசு தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மாநிலம் முழுவதும் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.